அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை பற்றி போட்டிருப்பேன். அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரியே எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி, நூல் நூல் ஆசிரியர்கள் ஓகேங்களா, இது சம்மந்தமான ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம்லையும் இதை நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ 11th நியூ புக்கில் இருக்கக்கூடிய நூல் ஆசிரியர் ஓகேங்களா, ஸோ ஓவராலாக எல்லாமே நான் எடுத்துட்டேன். ஸோ இதை படித்தாலே வந்து நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ண மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நூல் நூல் ஆசிரியர்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், எல்லாமே 11th நியூ புக்கில் தான் நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஷா நாமா, யாருடையது அப்படின்னா வந்து பிர்தௌசி, ஷா நாமா பிர்தௌசி. அடுத்து சைத்திய லகிரி, சைத்திய லகிரி. இதை எழுதினவர் வந்து சூர்தாஸ் ஓகேங்களா. ஸோ சூர்தாஸ் இன்னும் ரெண்டு நூல் எழுதியிருப்பார். அவருடைய பேரான அந்த சூர் அப்படிங்கிற ஒரு வேர்டு வச்சு அது ஆரம்பிக்கும். அதனால் அதை ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அதனால் நான் அதை கொடுக்கல. ஸோ சைத்திய லகிரி அப்படிங்கிறது வந்து சூர்தாஸ். அடுத்து ராஜவலி பதக்கா, ராஜவலி பதக்கா யாருடையதுனா கல்கனர், கல்கனர். ஸோ இந்த நூலை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து பிரக்னபட்டர், பிரக்னபட்டர். ஸோ அடுத்த நூல் தஜிகனி லக கந்தி, தஜிகனி லகந்தி, தஜிகனி லகந்தி. இதை எழுதினவர் வந்து நீலகண்டர். இவர் அக்பர் காலத்தவர். இவர் வந்து ஒரு வானியல் அறிஞர் ஓகேங்களா. இந்த தஜிகனி லகந்தி அப்படிங்கிற நூலும் வானியல் அறிவு சம்பந்தமானது. ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின், ரசகன் காதரா, ரசகங் காதரா. ஸோ இந்த நூல் வந்து குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இது நியூ புக்கிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. இதை எழுதினவர் ஜெகநாத பண்டிதர். இவர் ஷாஜஹான் காலத்தில் அவர் கூட அவைப்புலவராக இருந்தவர் ஓகேங்களா. ரசகங்காதர அப்படிங்கிற நூல் எழுதினவர் ஜெகநாத பண்டிதர். ஸோ அடுத்து மனு சரித்ரா, மனு சரித்ரா. இது எழுதினவர் அல்லசாணி பெத்தண்ணா. அடுத்து ஆமுக்திய மாலியதா. இது எழுதினவர் கிருஷ்ணதேவராயர். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து முத்ராட்சசியா ஓகேங்களா. முத்ராட்சசம் விசாகதத்தரோடதுன்னு தெரியும். அதே மாதிரியே முத்ராட்சசியா. அதுக்கடுத்து குமார சம்பவ சம்பு, குமார சம்பவ சம்பு. அடுத்து தேவேந்திர குறவஞ்சி. இந்த மூணு நூலையுமே எழுதியவர் இரண்டாம் சரபோஜி. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வரப்போகிற குரூப் எக்ஸாமில் நான் இந்த கொஸ்டினை எதிர்பார்க்குறேன். என்ன அப்படின்னா வந்து நீதிசாரா அல்லது நீதிசாரம் ஓகேங்களா. ஸோ இந்த நூலை வந்து எழுதினவர் வந்து காமந்தகா, காமந்தகா. அடுத்து அஷ்டத்யாயி, அஷ்டத்யாயி. இந்த நூல் எழுதினவர் பாணினி. அடுத்து மகாபாஷியா அப்படிங்கிற நூல் எழுதினவர் வந்து பதஞ்சலி. அடுத்து அமரகோசம் அப்படின்னா அமர சிம்மர். அடுத்து தேவி சந்திரகுப்தம் வந்து விசாகதத்தர். அடுத்து சூரிய சித்தாந்தா ஓகேங்களா, சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற நூல் எழுதினவர் ஆரியப்பட்டர். அடுத்து பிரகத் சம்ஹிதா, பிரகத் சம்ஹிதா நூல் எழுதினவர் வராகமிகிரர். அடுத்து பிருமஸ்புதர் சித்தாந்தா மற்றும் கண்டஹா தியாகா ஓகேங்களா, கண்ட காத்தியகா, கண்ட காத்தியகா அப்படிங்கிற நூல் எழுதினவர் வந்து பிரம்மகுப்தர். அடுத்து கீர்த்தர் ஜீன்யா, கீர்த்தர் ஜீன்யா அப்படிங்கிற நூல் எழுதினது வந்து பாரவி, பா ரவி ஓகேங்களா. அடுத்து பாரவி. ஸோ அடுத்து தசகுமார சரிதா, தசகுமார சரிதா நூல் எழுதினது தண்டி ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து முஸ்லிம்ஸ் நூல்ஸ் ஓகேங்களா. ஸோ அவங்க சம்மந்தப்பட்ட நூல் எழுதினது ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. ஸோ அக்பர் நாமா ஐனி அக்பரி எழுதினது வந்து அபுல் பாசர். அதே மாதிரி துசுக்கி பாபரி எழுதினது பாபர், துசுக்கி ஜஹாங்கரி எழுதினது ஜஹாங்கர். ஸோ அதனால் அதை நான் கொடுக்கல. ஸோ அதை தவிர்த்து புதுசாக இருக்கிறது தான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தோன்னா வந்து ஆலம்கீர் நாமா, ஆலம்கீர் நாமா முகமது காசிம். அதே மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ கட்டத்தில் கொடுத்துருக்காங்க. சர் இ அக்பர், சர் இ அக்பர் அப்படிங்கிற நூல் எழுதினவர் வந்து தாரா ஷிகோ, தாரா ஷிகோ. அடுத்து மஸ்னாவி உத்பி நசிரி,
மஸ்னாவி, உத்பி, நசிரி இந்த நூல் எழுதினது வந்து அபுல் பேசி. அடுத்து இக்பால் நாமா, இக்பால் நாமா எழுதினது வந்து முதாமித் கான், முதாமித் கான். ஸோ எல்லா வேர்டுமே வந்து புதுசு புதுசாக வாயில் நுழையாத மாதிரி இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு டைம் எழுதி வச்சுட்டு படிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலிருந்து ஒரு கொஸ்டினை வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமில், குரூப் வரப்போகிற குரூப் ஃபோர் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து வரப்போகிற எக்ஸாம்லேயும் எழுதலாம். ஏன்னா இது எல்லாமே நியூ புக்கில் கொடுத்துருக்க நூல் மற்றும் நூலாசிரியர்கள். ஓகேங்களா, இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இதனுடைய PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.